إِنَّ اللَّهَ اصْطَفَى آدَمَ وَنُوحًا وَآلَ إِبْرَاهِيمَ وَآلَ عِمْرَانَ عَلَى الْعَالَمِينَ ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ السلام عليكم இன்று ஒரு தகவல் தொடர் 1192. இன்று திருக்குறானில் மூன்றாவது சூராவில் 33-34 ஆகிய வசனங்களின் விளக்கம். இன்றைய தலைப்பு நபிமார்கள் ஒரே உறவுக்காரர்களாக இருந்தார்களா? அல்லாஹ் இந்த கேள்விக்கு இந்த வசனத்தில் பதில் சொல்கிறான். இன்னல்லாஹ ஸ்தஃபா ஆதம வ நூஹம் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். இந்த உலகத்தில் பல்வேறு மனிதர்களை அல்லாஹ் படைத்தான். அவர்களில் சிலர்களை நபிமார்களாக, இறைநேசர்களாக, நல்லோர்களாக அல்லாஹ் தேர்வு செய்தான். அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர்களையும் இவர்களின் வாரிசுகளையும் அதாவது பிள்ளைகளில் சிலர்களையும், அதேபோன்று இம்ரான் என்ற நல்ல அறிஞரையும் அவரின் குடும்பத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிறர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வதற்கு, பிறர்களுக்கு வாழ்ந்து காண்பித்து என்மாதிரி நீங்கள் வாழுங்கள் என்று சொல்வதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தான். துர்ரியத்தம் பாவுஹா மிம் பாவுலின் வல்லாஹு சமீஉன் அலீம். நாம் சொன்ன இந்த நபிமார்கள், இந்த இறைநேசர்கள், அவர்களில் சிலர்கள் சிலர்களுடைய வழித்தூண்டல்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அதாவது ஒரு உறவுக்காரர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் இந்த வசனம் சொல்கிறது. இதில் முதலாவது ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று குறிப்பிடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பல்வேறு நிலைகளில் நாம் அறிந்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் களிமண்ணில் இருந்து படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உயரம் 60 முழம். நம்ம இன்னைக்கு ஒருத்தரை பார்த்த உடனே சலாம் சொல்லுதோமே, அந்த சலாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற முறையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நீங்கள் போய் மலக்குகளை போய் பாருங்கள், அவங்கள பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்கள், அந்த மலக்குகள் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் ஒருத்தரை சந்திக்கும்போது இப்படி தான் சலாம் சொல்லணும், இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற இந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நல்லா சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் மலக்குகளை போய் சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மலக்குகள் வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைய வரைக்கும் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது சலாம் சொல்லி எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற இந்த முறைகளை ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறத புகாரியில் 3326 ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் வெள்ளிக்கிழமை படைத்தான். குறிப்பாக ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரூஹை அவர்களுக்கு ஊதினான். மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருந்தது. மலக்குகளை அவர்கள் மிக பிரம்மாண்டமான படைப்புகள் மலக்குகள். அந்த மலக்குகளை இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம்பணிய வைத்தான், சஜ்ஜிதா செய்ய வைத்தான். இதுவெல்லாம் அல்லாஹுவின் ஏற்பாடு. அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்க வேண்டும். ரப்பு அவர்களை சுவர்க்கத்தில் இன்பமாய் வாழ வைத்தான். சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அங்கே தொழுகை இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் சுவர்க்கத்தில் இருக்கும்போது ரப்பு சொன்னால், உங்களுக்கு விரும்பியதை இந்த சொர்க்கத்தில் சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு ரப்பு சொல்லியிருந்தான். ஆனால் அவங்களுடைய மனைவி இடத்துல ஷைத்தான் ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி, இந்த மரத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, இந்த பழத்தில் என்ன தான் இருக்குது, இதை நீங்கள் சாப்பிட்டா நீங்களும் மலக்காக மாறிடுவீங்க, உங்களுடைய கண்ணியம் உயரும் அப்படிங்கிற சில சிந்தனைகள்லாம் அவங்க உள்ளத்தில் போட்டு அவருடைய மனைவியின் மூலம் அந்த பழத்தை
ஷைத்தான் சாப்பிட வைத்தான். அப்படி சாப்பிட்டதால் அல்லாஹுவின் கட்டளைகளை அவர்கள் அங்கே மீறி போனார்கள். அதனால் இந்த பூமிக்கு கணவன் மனைவியாக அந்த இரண்டு நபர்களும் இங்கே அனுப்பப்பட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு தௌபா செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை, அவகாசத்தை ரப்பு முதன் முதலில் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்போதான் ரப்பனா ல லம்னா அன்ஃபுசனா வயல்லம் தஃபிரு லனா வதொரஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிச்சிரு, எங்களை நீ மன்னிக்கலைன்னா வேறு யாரை மன்னிக்க முடியும்? நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், எங்களை நல்லா வாழ வச்சுருந்த, இன்பமாக வாழ வச்சுருந்த, ஆனால் அதை அறியாமல் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டார்கள். அவர்களின் மன்னிப்பை ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து கொண்டாலும் நீங்கள் பூமியில் வாழுங்க அப்படின்னு ரப்பு இந்த பூமிக்கு அவர்களை அனுப்பி வைத்தான் என்பதை இந்த திருக்குரானுடைய வசனத்தில் தெரிகிறது. நாளைக்கு நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றியும், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றியும், இம்ரான் என்பவர்கள் யார் என்பதை பற்றியும் நாளைய தகவலில் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.